பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியின் ஊடாக தினந்தோறும் குடும்பமாக உங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய நாமத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தேவனாய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தினம் ஒரு வாக்குத்தத்தின் ஊடாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் உடனடியாக மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்படி விரும்புகிறோம். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 29:26 இப்படி சொல்லுகிறது. ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படியே திருப்புகிறவராய் இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆளுகையில் இருந்தாலும் சரி, தேவனாய கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறார் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலென்றால், ஒரு சில நாட்களிலே ஒரு சில சமயங்களிலே இந்த மனிதர்கள் இதை நமக்கு செய்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து நான் சென்ற நாட்களிலே தோல்வியைத்தான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருப்பார்கள், ஆனாலும் அவர்களால் செய்ய முடியாதபடி இருந்த நாட்களையும் சமயங்களையும் பார்த்திருக்கிறேன். அப்பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் உணர்த்துவார், அப்பா நீ எவ்வளவு தேடினாலும் நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பவில்லை என்றால் அது நடக்காது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக பெற்றுக்கொள்வதில்லை. அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 121:2 சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில் நன்மை நீர்தான் செய்ய முடியும் சுவாமி என்று சொல்லி அவரை, இயேசுவாகிய தேவனை முழுதுமாய் நம்புகிற இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று கேளுங்கள். தேவனுடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21:29 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவனாகவே இருக்கிறார். எந்த ஒரு மனுஷிக வல்லமைகளோ எந்த ஒரு அதிகாரத்தின் வல்லமைகளோ எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21:29 சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமில்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஆகவே தேவனாய கர்த்தர் ஆளுகை செய்கிறார், என் தேவனாய் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சிந்தனை நமக்குள்ளே உண்டாக வேண்டும். மனிதனாக எதையும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆளுகைக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்றால் அந்த இடத்துல தேவனுடைய ஆளுகை வந்துவிடுகிறது. இந்த நாளிலிருந்து தேவ சமூகத்தில் கேளுங்கள், ஒரு சில காரியங்களை குறித்து பயந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய இமிடியட் பாஸ் மூலமாக இந்த பிரச்சனை வந்துவிடும், இல்லாவிடத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி கலக்கத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவது கர்த்தர் மாத்திரம்தான். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் சகாயத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, யாக்கோவே கர்த்தரை நம்பு என்று பார்க்கிறோமே சுவாமி, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறதே சுவாமி. இந்த நாளிலும் ஆரோன் குடும்பத்தாராக கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் முழு குடும்பமாக தேவனை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. தனி நபராக இருப்பார்கள் என்றால் அவர்களை தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை மாத்திரம் பார்க்கிற கிருபையினால் ஒவ்வொருவரை நிரப்பும் சுவாமி, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் அப்பா. இந்த நிமிடத்திலிருந்து இவருடைய சிந்தனை தேவன் பேரில் மாத்திரம் இருப்பதாக. மனிதர்களை உதறி தள்ளட்டு சுவாமி, கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பார்க்கட்டும். கர்த்தர்தான் ஒத்தாசை அனுப்ப முடியும்.
கர்த்தர்தான் சகாயம் பண்ண முடியும், கர்த்தர்தான் விடுதலை செய்ய முடியும், கர்த்தர்தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை மாத்திரம் பார்க்கட்டும் சுவாமி. ஒருவேளை வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு எனக்கு இந்த மருத்துவர் இருக்கிறார், இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக பார்த்து விடுவார் என்று சொல்லி மருத்துவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்படியாக ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் திருப்புகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறார் சுவாமி. இவருடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருப்பதாக, கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் இருப்பதாக, தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை தேடும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். அதே நிமித்தம் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அதற்காக நன்றி. இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது.